மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிலிட்டு மாலை அணிவித்து
மரியாதை சேர்த்து பிரிவுபடுத்திய விழா கமிட்டியாளர்கள், இளைஞர் பெருமக்கள், இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல அன்புள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை உரத்தாக்கிக் கொண்டு, மிகவும் கனமாக இருக்கிறது இந்த மாலை. இருந்தாலும் அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, போஜன பிரியா பீமா, நடன பிரிய நடராஜா, கழக பிரிய நாரத என்று உலகத்தால் அழைக்கப்படும் நாரதனாகிய நான், படைப்பு தொழிலுக்கு காரண கர்த்தாவாகிய ஹலோ இங்கே நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் தங்கமணி அவர்களுக்கு காஞ்சிரம்புதூர் யாதவ குல பெருமக்கள் சார்பாகவும் யாதவ இளைஞரணி சார்பாகவும் பொன்னாடை போத்தி கௌரவப்படு. குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டுமேயானால், எந்த பகுதிக்கு எப்படிப்பட்ட நடிகர்களை கொண்டு வந்து சேர்த்தால் அந்த பகுதி சிறப்பாக இருக்கும் என்று தன்னுடைய மதிநுட்பத்தாலே அறிந்து அரிய பெரிய இயக்க வேண்டாம், இப்போ வைக்க வேண்டாம், அரிய பெரிய கலைஞர்களை அழைத்து வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் பெருபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர், இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் கருங்குளம் பார் என்று சொன்னால் மக்களிடத்திலே இன்றைக்கு நினைவுக்கு வருவது குடிப்பகம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் தமிழ் அகராதபடி பார் என்று சொன்னால் உலகம் என்று பொருள். அந்த வகையிலே பாரை சேர்ந்த பார் பால் அவர்கள் ஒருவேளை ஊரை சுருக்கி அவர் பால் என்று தன்னுடைய புனைப்பெயரை வைத்திருப்பார் போல் தெரிகிறது. பரவாயில்லை பார், எம்ஐ பார், ஓ அதுதான் போல, பரவாயில்லை பரவாயில்லை. அந்த வகையிலே எனக்காக மாலை அணிவித்தும் கைத்தறி ஆடை அணிவித்தும் பிரபடுத்திய நாடகத்தினோட அமைப்பாளர் பாலவர்களுக்கும், இந்த நாடகத்தை உலகம் முழுக்க கொண்டு செல்லக்கூடிய துல்லியமாக, ஏனென்றால் தேவையற்ற காட்சிகளை நீக்க வேண்டும், தேவையுள்ள காட்சிகளை மக்களிடத்திலே கொண்டு சென்று மக்களுடைய மனதிலே பதிவு செய்ய வேண்டும் என்று நுட்பமாக அறிந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் மாயக்குளம் மாதவன் அவருடைய சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரத்தாக்கி கொண்டு, இங்கே மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்திய பால அண்ணார் அவர்கள் சொன்னார்கள், யாதவர் சங்கத்தினுடைய சார்பாக, ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒரு பிரிவாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த கிருஷ்ணன் அந்த கண்ணன் வம்சாவளி வந்த அந்த யாதவர்கள் புகழை பாட வேண்டும். இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு 5 நிமிஷம் ஒன்று போகிறதா போயிட்டு வந்துடுங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, போஜன பிரியா பீமா, நடன பிரிய நடராஜா, கழக பிரிய நாரதா என்று உலகத்தால் அழைக்கப்படும் நாரதனாகிய நான், படைப்பு தொழிலுக்கு காரண கர்த்தாவாகிய பிரம்மாவின் அங்கங்களில் தோன்றிய சனகர் சனந்தனர் சனக்குமாரர் சனத்து சுஜாதரன் நாளோரோடு அடுத்து பிறந்த 10 பேர்களில் பிரம்மாவின் துணையில் தோன்றினேன். மக்கள் விருத்திக்காக படைக்கப்பட்டாய் என்ற என் தந்தையின் வார்த்தையை எதிர்த்து மறுத்து வெறுத்து ஆண்டவன் புகழ் பாடி இறை துண்டு செய்யவே என் மனம் நாடுகிறது என்று வாதாடினேன்.
அதனால் என் தந்தை எந்த பெண்களை வெறுத்தாயோ அந்த பெண்களோடு மூன்று பிறவி எடுத்து கூடி அதன் பின் சுய உருவடைந்து நாரதன் என்றே பெயர் வச்சு விளங்குவாய் என்று சபித்தார். அதை மகிழ்ச்சியோடு ஏற்று அப்பிறவிகளை அனுபவித்து மூன்றாம் பிறவியில் நாரதன் என்ற பெயர் பெற்று நாராயண மந்திர வளத்தால் அரிய தவத்தை செய்து தக்கனின் மக்களுக்கு ஞான மார்க்கத்தை உபதேசித்ததால் என்னை ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடம் தங்கினால் என் தலை வெடிக்க கடவுள் சந்தித்தார். அதையும் ஏற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் நல்ல வாய்ப்பை பெற்றேன். வழக்கம் போல் மும்மூர்த்திகளிலே முக்கன் மூர்த்தியாகிய அத்தியிலே கரம் பத்தியிலே மன புத்தியிலிடம் அத்தியிலே அத்தியிலே கரம் பத்தியிலே மன புத்தியிலிடம் அத்தியிலே நெற்றி சதாசுவம் என்று சொன்னிருந்த நிமையை பாரடி வாழை பண்ணே முத்திநாதனை மூவர் முதல்வனை அண்ட ரெண்டமும் அனைத்துல புவனமும் கண்ட அண்ணலு கச்சிற்கடவுளை ஏகநாதனை இணையடி இறங்கிமின் போக மாதரை போற்றுதல் ஒளிந்து என்றபடி பேரின்ப வீடு பற்றி தரும் சிவபெருமானையும் அன்னை உமாதேவியையும் கைலையில் கண்டு வணங்கி அவரது மாசி பெற்று வைகுந்தம் சென்று அந்த காலை உச்சி மூன்று ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தை மேவு ஞானமும் திணஞ்சமிக்கு மந்திரம் எந்தை ராமராம நாமமென்னும் நாமமே என போற்றக்கூடிய என் பாட்டன் லட்சுமி நாராயணன் பதம் பணிந்து நிரந்தரமான என் அன்னை தந்தையின் நல்லாசியுடன் இப்போ உலகிலே தமிழ் கடவுள் முருகபெருமானை காண முயற்சியிலே இக்குறிஞ்சலத்தை அடைந்தோம். குமரபெருமானை குலதெய்வமாக கொண்டாடும் இந்த குறிஞ்சலத்திற்கு யாமரை இருந்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நலமாக அமைய எல்லாம் உள்ள இறைவன் திகடச்சக்கர சைமுகமேந்தரான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர உண்மணி அவரை விகடச்சக்கரமைப்பதம் ஓற்றுவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போல எயிற்றனை நந்தி மகந்தனை யாழ குழுந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே அண்ணன் போவோம் வல்வினை போவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவோம் போகா துயரம் போவோம் நல்ல குணமதிக மாபருடைய கோபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய செல்வ கணபதியை கைதுழுதக்கால் என்ற பொருளின் படி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனுக்கு நான் தருவேன் கோலஞ்சி துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று முறையாக கேட்ட தமிழ் மூதாட்டி அவி வணங்கக்கூடிய இந்த ஆணைமுக பெருமானை வணங்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த வள்ளி திருமணம் எனும் சொல்லக்கூடிய நாடகத்தினை ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தில் எங்களை எல்லாம் நடிக்க வைத்து அழகு பார்த்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ரசிகர் கூட்டங்கள் நீங்கள் எல்லாம் மென்மேலும் பன்னாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை எண்டமெல்லாம் பூத்தாலை கண்ணடங்க காத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை தொழுவோருக்கு ஒரு நாளும் தீங்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த அம்பாலை அந்த பராசக்தியை அந்த மகாமாரியை இந்த நேரத்திலே வணங்க வேண்டும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து இந்த மக்களையெல்லாம் பார்த்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றாளே அந்த மகாசக்தி அவளை வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா?
அலையனூரில் கோவில் கொண்டு அங்காலகேஸ்வரியே அமைதியான இடம். ஏன் கைதட்டி உற்சாகப்படுத்தலாமே? வாழ்க வாழ்க வளமுடன் இருப்பதாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்தனாக இருப்பார்கள். பாரதியுடைய பக்தன் பாரதிதாசன், கண்ணன் பக்தன் கண்ணதாசன்,
மானிட கவிஞனின் கண்ணன் மீதானே அந்த கவிதைகளை பாட வேண்டும் என்றால் ஆயர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே அந்த கிருஷ்ணனுடைய புகழை பாட வேண்டும். அந்த வயலே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிர்களே, எங்களுடைய புருஷோத்தமனுடைய புகழ் பாடுங்களே என்று சொல்லக்கூடிய வகையிலே இங்கே அறிமொழியத்தை இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பூரசகுடியை சேர்ந்த ஆர் கே மூர்த்தி அண்ணார் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. ஏனென்றால் சிலர் வாழ்கின்ற பொழுதே வரலாற்றை சாகடித்து விடுகிறார்கள், சிலர் வாழ்ந்த பின்பு வரலாற்றை பதிக்கின்றார்கள். அதுபோல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பல மாணவர்களை உருவாக்கி இந்த நாடக உலகத்திற்கு அரிய பெரிய கலைஞர்களை கொண்டு வந்து அரும்பணியாற்றி ஆமாம் இன்னும் தன்னுடைய கலைப்பணியை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பாடல் என்று சொன்னவுடையே இந்த பாடல் இந்த அளவுகோலில் தான் அது இருக்க வேண்டும் என்று ஆசிரிய பிறந்தகை அல்லவா, எதற்கும் இடையூறு இல்லாமல் முகம் சுளிக்காமல் அந்த பாடிய பாடலை ஒரு மாடு வண்டியை இழுத்து செல்கின்ற பொழுது இரண்டு மாடுகள் பூட்டி வண்டியை இழுத்து செல்கின்ற பொழுது ஒரு மாடு அப்படி தொந்தி இழுத்துச்சுன்னா மறுமாடு அப்படியே தாங்கி நிற்கும். அதுபோல அந்த பாடலிலே கொஞ்சம் தொய்வு ஏற்படுகின்ற பொழுது தூக்கி பிடித்தார் பார்த்தீர்களா, அதுதான் ஆசிரிய பிறந்தகை என்பது. அந்த வகையிலே அந்த
மேகரப்பம் உள்ள மலர் மென் மாலை தோலை செய்ய மல்ல நடந்ததே பொன்மாலை அந்திப்பொழுது என்பதை போல முத்துக்கு வித்தாக மூர்த்தியத்தோலும் செய்த கால் பக்தியும் சக்தியும் சேரத்தான் வேண்டும் என்றபடி அழகான சோலை இயற்கையின் வேலை எல்லாம் இறைவனின் நிலை கதிரவன் ஒளியால் இது காலை. ஆகவே குறைஞ்ச முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நிலத்திலே மலையும் மலையை சார்ந்த இடத்தை குறைஞ்சி என்பார்கள். எனவே இங்கு குடிகொண்டு கக்கும் குமரக்கடல் கருவையால் அழகின் பிறப்பிடமாக உள்ளது. மலையருவிகளும் வண்ண வண்ண பறவைகளும் வான் உயர்ந்த மரங்களும் என்ன என்ன இன்பம் தரும் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆயிரம் நாவுகளை கொண்ட அந்த ஆதிசேஷனால் கூட வர்ணிக்க வார்த்தைகள் கிடைக்காது. எங்கு அழகு நிறைந்து காணப்படுகிறதோ அங்கே பிரச்சனை இருக்கத்தானே செய்கிறது. மேலும் ஸ்ரீமன் நாராயணன் அமைப்பால் சிறப்போடு விளங்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நதியோரத்தில் இருக்கக்கூடிய நாணயம் எங்கு வரவழைப்போம்? நதியோரம் நாணல் ஒன்று நாணம் உண்டு நாட்டியமாடுது மில்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல பாடுனது என்ன பாட்டு? பக்தனா இருக்கலாம், பித்த
கிறிஸ்டியனாக மாறிடக்கூடாது. சரியா? நேசிக்கலாம், அதை பித்து பிடிச்சாலேயக்கூடாது. பக்தி என்பது வேறு, பித்தனை என்பது வேறு. ஏன்னா எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மை வேண்டும். அந்த வகையிலே இனிய வழி, இதயம் கவர்ந்த வழி, புதிய வழி, புதிதாய் மலர்ந்த வழி, தேவதை போன்ற உருவோடு உன் பாதம் பதித்தாய் தெருவோடு, தென்றல் போகும் பாதையடி நீ புயலாயிருப்பது எதற்கடி, எனக்காக கொஞ்சம் இறக்கப்படு, உன்னில் என்னை இணைத்து விடு, இருந்தால் இதையும் உன்னோடு, நீ மறுத்தால் இதையும் மண்ணோடு என்று சொல்லக்கூடிய வகையிலே காத்திருந்தேன், காதல் வரவில்லை, பார்த்திருந்தேன், பாதை தெரியவில்லை, பூத்து வந்தது காகிதம் இல்லை, இப்படிப்பட்ட இந்த இடத்தினால் வந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்று சொல்வதை போல காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டும். காலமறிந்து காரியம் செய்யாதவன் கோலமறிந்து குரங்காவான் என்பதற்கு இணங்க நம்முடைய நிலைமை மாறிவிடக்கூடாது. இருந்தாலும் ஏதோ ஒரு சத்தம் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். ஏதோ ஒரு சத்தம், தொலைவில் இருப்பார்கள் போல் தெரிகிறது. ஒருவேளை அயர்ந்த ஆமாம் ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அருமையான கானம் என் அனுபவத்திலே கேட்கிறார். இந்த ஆர்வலம் சோ என்ற கானம் ஆறுமுகாவா ஆறுமுகாவா என்று அந்த குறிஞ்சி நிலக்கிழவன் குமரனை அழைப்பது போன்றவா ஓங்காரத்தை உச்சரிக்கிறார். தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, முடற்றுக்கருவி என்ற பஞ்சக்கருவிகளை வஞ்ச குரலோடு பேரியால், மகதியால், சகோடையால், செங்கோட்டியால், புல்லாங்குழல் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவிகளின் ஓசையை விட உயர்ந்ததுமான இம்மாதின் கானத்தையும் அங்கு அவயங்களையும் பேரின்ப நோக்கு கொண்டு பார்க்கின்ற பொழுது முப்பழமோ சர்க்கரையோ முன்கடைந்த நல்ல முதோ சிற்பரிய நற்சர சந்தமோடு அற்புதமாய் பேசும் கிளை போல ஆலோலம் சோ. ஆகா, இப்படிப்பட்ட கானத்தை இசைக்கின்றாளே இவள் எங்கிருக்கிறாள், என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாள், இவளை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, யாரை தூதாக விடுவது என்று குழப்பமாக இருக்கிறது. இருந்தாலும் பண்டைய காலங்களிலே புறாவை தூதாக விட்டார்கள், அன்னப்புறவையை தூதாக விட்டார்கள், படகை தூதாக விட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் தூதாக விட்டு தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொண்ட இப்படிப்பட்ட இந்த இடத்திலே அல்லடா அந்த வெண்ணிலாவை தூதாக விடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே யா எல்லாம் என்ன உட்காரங்கக்கா, என்னக்கா பிடிக்கலையா? அந்த வகையிலே வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடு, வண்ணமயிலும் வாழ்விலும் பெண் உருவில் வந்து ஆடுது, ஆடுது.
நன்றி நன்றி நன்றி. பாடினான், பாடிக்கொண்டே இருக்கிறான். காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டும். காலமறிந்து காரியம் செய்யாதவன் போலமறிந்து குரங்காவான் என்கிற கிழங்கு. நம்முடைய நிலைமை மாறிவிடக் கூடாது. இவள் யார்? எக்குடில் பிறந்தவள். இவள் திருமணத்திற்கு வர காரணம் என்ன என்று ஞானத்திற்ற நோக்கும் பொழுது, இந்த பெண் மனிதர்களுக்கு பிறந்தவள் அல்ல, தெய்வாம்சம் கொண்டவளாக உள்ளாள். ஆகவே சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மஞ்சள் இவள். முதல் தரமாக திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை முருகன் மணந்தார். அதே சமயம் நம்பியால் வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற பெயரோடு வளர்ந்த ஒரு நாளில் உன்னை இரண்டாவது வரமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று முருகபெருமான் வள்ளிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றத்தக்க காலம் நெருங்கிவிட்டதாக அந்த வள்ளியை சந்தித்து நம் கழகத்திற்கான வாய்ப்பையும் கந்த பெருமானின் கல்யாணத்தையும் முடித்து காரியத்தை சாதிப்போமானால், அதற்கு முன் அங்கு யாரோ ஒரு வன காவலனமாகின்றான், அவனை சந்தித்து வேடிக்கையாக அதே சமயம் விவேகமாக பேசி அதன் பின்பு சந்திப்போம். நாராயணே நாராயணே நாராயணமாக.